ஸ்ரீரங்கோட்டை தலைமை அஞ்சலகம் அருகில் உள்ள ஸ்ரீ பால விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. பால விநாயகர் அறங்கட்டளை செயலாளர் ராமகிருஷ்ணன், ஆலய அர்ச்சகர் வெங்கட்ராம ஐயர் ஆகியோர் முன்னிலையில் விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாளையங்கோட்டை ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் அருகில் உள்ள ஸ்ரீ பால விநாயகர் கோவிலில் இன்று விநாயகர் சதுர்த்தி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இது ஒரு 30 ஆண்டு காலமாக நடத்தி வருகிறோம். இது விநாயகர் சதுர்த்தி என்பது வெகு சிறப்பான நாள். இந்த கொரோனாவின் காலத்தினாலே, லாக்டவுன் காலத்தினாலே கோவில்களில் ஆலயங்களில் கூட்டம் இல்லை. ஏதோ பக்தர்கள் வந்து கும்பிடணும்னு கும்பிட்டு போயிருக்காங்க. ஆனாலும் பரவாயில்ல, பகவானை தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஆர்வத்தோடு வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி காலையில் அதிகாலை ஒரு 7 மணிக்கு கனவு தீபமும் மகாகணபதிக்கு அபிஷேகம் சிறப்பு அபிஷேகம்லாம் நடத்தி அலங்கார பூஜைகள்லாம் 9 மணிக்குள்ளே நடத்தி முடிச்சிட்டோம். ஆனாலும் பக்தர்கள் ஓரளவு பரவாயில்லாமல் வந்தாங்க, தரிசனம் பண்ணாங்க. இந்த விநாயகபுரம் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த விநாயகர் சதுர்த்தி வெகு சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். இது பால விநாயகர் மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசும்பா, அதனால் பகவானுக்கு ரொம்ப அருள் ஜாஸ்தி உண்டு. அது ஏகப்பட்ட எல்லாருக்கும் ஆலயங்களில் வந்து தரிசனம் பண்ணவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே வெகு சிறப்பாக காரியங்கள்லாம் வெற்றியாக ஆகியிருக்கு. அதனால் பால விநாயகர் அவர் தான் சின்னவர்னாலும் காரியங்கள்லாம் பெருசாக நடத்தி கொடுத்துட்டுருக்கார். அதனால் வெகு சிறப்பான பிள்ளையார். பால விநாயகர் விநாயகர் சதுர்த்தி வெகு சிறப்பாக நடைபெற்றது.